வழக்கம் போல எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு கலகலப்பாக என் கூட வர்ற பொண்ணோட முகத்தில் முதல் முறையாக ஒரு குழப்பத்தை பார்த்தேன். பா, ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுமா. நம்ம பக்கத்து தெரு கோவிந்தராஜ் இருக்கார்லப்பா. ஆமாம். அவர் பையன் என்னை பார்த்து சிரிக்கிறான்ப்பா. அந்த மீசக்கார கோவிந்தராஜ் பையனா? உன் காலேஜில் தான் படிக்கிறான்? ஆமாப்பா. அவன் உன்னை விட பெரிய பையன் இல்லை? அவன் என்னோட சீனியர் தான்ப்பா. முதல்ல அந்த பையன் நல்லா தான்ப்பா பேசிட்டு இருந்தான். ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நீ எனக்கு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னான்ப்பா. இது தப்பாப்பா? அதுக்கு நீ என்னமா சொன்ன? முதல்ல ஷட் அப்னு சொல்லிட்டேன்ப்பா. ஆனாலும் அவனை பார்க்கும்போதெல்லாம் திரும்ப திரும்ப பேசணும்னு தோணுதுப்பா. தப்பாப்பா? இதுக்கு என்ன பண்றது? இது சரியா தப்பா அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத ஒரு மனநிலையில அவ இருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அவ கூட அமைதியா நடந்தேன். வெளியே இருக்கிறதையும் மறந்துட்டு என் ரெண்டு கையை பிடிச்சுக்கிட்டு அழுதா. இந்த மாதிரி சூழ்நிலையில வர்ற பருவ மாற்றத்தையும் அதை எப்படி கையாளணுங்கிறதையும் அவளுக்கு நான் தெல்ல தெளிவா புரிய வச்சிட்டேன். நீ ஒன்னாம் கிளாஸ் படிக்கும்போது உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு வருவேன். டீச்சர் சொல்லுவாங்க உங்க பொண்ணு கிளாஸ்லயே மூச்சா போயிடுறாங்க, துணியெல்லாம் நினைஞ்சிடுதுன்னு. இந்த வயசு குழந்தைங்களுக்கு இயற்கை உபாதைய அடக்க தெரியாது, அது இயற்கையோட வெளியேற்றமா. ஆனால் அதுக்கப்புறம் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் வரும்போது எப்படா இன்டர்வல் வரும்னு வெயிட் பண்ணி அதே இயற்கை உபாதையை நீ அடக்கி வச்சு இன்டர்வல் டைமில் தான் போனேன். இப்போ நீ கிளாஸில் இருக்கும்போது பாத்ரூம் வந்ததுன்னு வச்சுக்கோ, கிளாஸ்லயே போயிடுவியா? அப்போ இந்த டைம்ல தான் இந்த இயற்கை உபாதையை வெளியேற்றணும்னு இன்டர்வல் வரைக்கும் வெயிட் பண்ணி போற இல்லையா? அது மாதிரி தாமா இந்த பையன் பத்தினும் உணர்ச்சியும். படிக்கிற காலத்துல இத இப்ப தவிர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா அதற்கான வயசும் பருவமும் வரும்போது அது பாட்டில் அது தானா நடக்கும். இப்போ நம்ம படிக்கிற காலத்துல இதை தவிர்க்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். என் மகள் நிம்மதியானதை அவளோட முகத்தில் பார்க்க முடிஞ்சது. பருவ மாற்றங்கள் ஏற்படும் போது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருப்போம். அப்போ படிப்பை தவிர வேறெந்த பெரிய முடிவையும் எடுக்கக்கூடாதுன்னு அவ மனசு புரிஞ்சுக்கிட்டதை என்னால் உணர முடிஞ்சது. இப்படி ஒரு நாசுக்கான விஷயத்த அதுக்குள்ள காதல் கேட்குதோ, அப்படி இப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு கூச்சல் போட்டா இன்னும் விபரீத விளைவுகளை தானே உண்டாக்கும். மனதும் மூளையும் மல்லுக்கட்டும் பருவத்தில் பயனுள்ளது எதுவென்பதை பக்குவத்துடன் சொல்லி பாசத்துடன் புரிய வைக்கலாமே. பொறுமையா வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட பொன்னான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.